தலைப்புச் செய்திகள். பொருளாதார சீர்திருத்தம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சகத்தின் நடவடிக்கைகள் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சிறப்பான முடிவு. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வட்டியில்லா முன்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வரும் 16ஆம் தேதி வெளியாகிறது நீட் தேர்வு முடிவு. கொரோனா அச்சம் காரணமாக தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு நாளை தேர்வு எழுத அனுமதி. தமிழகத்தில் 14 புதிய தொழில் நிறுவனங்களுடன் போடப்பட்ட ஒப்பந்தம் மூலம் சுமார் 10,000 கோடி ரூபாய் முதலீடு. 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் காலமானார். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் கிராமத்தில் பொதுமக்கள் அஞ்சலி. காக்கிநாடா அருகே இன்று கரையை கடக்கிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடகிழக்கு பருவமழை 25ஆம் தேதி துவங்கும் என தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.